சார், இது பாம்பு கடிக்கு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து பாம்பு கடியுடைய மருத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன். பாம்பு எந்த வகை பாம்பு கடிச்சேன்னு சேர்த்தா, முதல் வந்து பாம்பை வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த பாம்பு கடிச்சேன்னா வந்து பாம்பை வந்து பார்க்காதவே ஹாஸ்பிட்டல் இட்டு போவாங்க. நான் நேரடியாக ரெண்டு மூணு பேரை காப்பாற்றி விட்டுக்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போன பிறகு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பாம்பு கடிச்சது தான் கேட்பாங்க. அது வரையும் ட்ரீட்மெண்ட் பண்ணவும் மாட்டாங்க. நீங்கள் அவங்கள வந்து எப்போ அவங்கள வந்து ஃபைட் பண்ணால் கூட சேர்த்தேன். மொதல் வந்து என்ன பாம்புன்னு தெரிஞ்சு பார்த்து தான் அவங்க வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அது வரையும் வீட்டில் தேட சொல்லுவாங்க. நான் நேரடியே பார்த்துக்கிறேன். நாங்கள் வண்டியில் இங்கேருந்து வண்டியில் எடுத்து போன பேர் பாண்டிச்சேரி ஜிக்மோர் சாருக்கு தெரியும். ஜிக்மோர் எடுத்து போன பேர் என்ன பாம்பு கடிச்சு அது சொன்னால் தான் நாங்கள் மருந்து தரோன்ட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் வந்து அதை தேடி நல்ல பாம்பு தெரிஞ்ச பிறகு நல்ல பாம்புக்கு போன பேர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு அப்போலாம் தெரியாது. நேராக ஹாஸ்பிட்டல் இட்டு போன தான். ஆனால் ஹாஸ்பிட்டல் இட்டு போனோம், பாம்பு கடிச்சா வந்து நான் சொல்கிற வயசத்தை கேட்டு அப்படியே வச்சிருக்கக்கூடாது. முதல் வந்து சொல்கிறது, இது பேர் வந்து நிலவேம்பு. இது வந்து தமிழில் வந்து இது பேர் தூய்மையான பேர் வந்து நிலவேம்பு. ரெண்டாவது வந்து பெரிய நாங்கன்னு சொல்லுவாங்க. பரவலாக வந்து எங்கேயுமே பறவை பெரிய நாங்கள் தான் கிடைக்கும், சிறிய நாங்கள் கிடைக்காது. அதாவது யாருன்னா கோச்சிங் பாருங்க, காட்டுக்கார இருக்கிறாங்களே எங்கள் பகுதியில் வந்து காட்டுக்காரன்னு சொல்லுவோம். காட்டுக்காரன்னா இருளர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த பாம்பு பிடிக்கும்போது வாயில் அடைக்குவாங்க, உங்களுக்கு தெரியாது. பாம்பு பிடிக்கும் போது வலையில் நோண்டும் போது அவங்க வந்து வாயால் ஊதுவாங்க. இந்த மருந்து உள்ளே வச்சுக்குவாங்க, வாயால் ஊதுவாங்க. ஊதும் போது அந்த ஸ்மெல்லு ஓன பேர் பாம்பு வந்து படம் எடுக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், அவனு வந்து பிடிக்கும் போது படம் எடுக்காது. ஆனால் நம்ம வீட்டில் வந்து மாட்டிக்கிச்சுன்னா பாம்பு படம் எடுக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், அவனு பிடிக்கும் போது படம் எடுக்காது. அப்படியே கீழே தான் படுத்துன்னு இருக்கும், அப்படியே போய் தலையை பிடிச்சிடுவான். ஆரோவில் இல்லாத ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க. பாம்பு வந்து என்னென்ன பாம்பு, என்னென்ன வசம் உள்ள பாம்பு, அது என்னன்னு சொல்லிட்டு இன்னும் ரிசர்ச் பண்ணிங்கிறாங்க. அதில் என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க படிச்சுங்க போகிற அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களும் எனக்கு சப்போர்ட் தான். அவங்க இல்லாத நானும் வரல. இதை இது வந்து சொல்கிறேன். இது வந்து இந்த தன்மையை செய்யறீங்களா சரியானாங்க. தமிழில் வந்து நிலவேம்பு. ஹாஸ்பிட்டலில் போனவொடனே சித்த வயதில் உனக்கு மொதல் வந்து உடம்பு சரியில்லைன்னா இந்த நிலவேம்பு கசாயம் தான் மொதல் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து தெரியாது, இது போட்டது பவுடராக வந்து கலைக்கு கொடுப்பாங்க. ஒரே கசப்பு. இந்த இதை தொட்டால் ஒரு குறைஞ்சது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு பகல் பூரா உங்களுக்கு கசப்பு இருக்கும். கையால் தொட்ட உடனே ஒரு எல்லாம் கூட இந்த அம்மாவுக்கு சும்மா வாயில் போட்டு சொல்கிறேன், பயங்கர கசவாக இருக்கும் அது. Try it in the mouth. Just take one leaf, try in the mouth. Yeah, it's okay. வீட்டில் வந்து இந்த பொருள் இருக்கணுங்க. இதை வந்து எந்த நீங்கள் வந்து மாடி மாடி அழகாக வீடு கட்டுறதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து விஷத்தன்மை உள்ள பொருள் இருக்குது. சரி சொல்லுப்பா. இது வந்து இந்த நிலவேம்பு வந்து வீட்டில் எல்லாரும் வீட்டில் இருக்கணும். நான் காட்டிட்டு போகிறதா இல்லை. இதில் வந்து விதைக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. இது இருக்கிற வீட்டில் வந்து எடுத்து என்ன செய்யணும், நெய் நிழலில் வந்து உடனும். எந்த ஒரு பொருளுமே நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட ரெடி பண்ணும்போது வெயிலில் வைக்கக்கூடாது. அந்த தன்மை பூரா வெயிலில் வந்து வெளியே அவுட் ஆகிடும். நிழலில் வந்து அவங்க உணர்த்தணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனால் இயற்கை மருந்து வந்து வளர காரணம் என்னென்னா, நம்ம வந்து அதிக ஈடுபாடு பண்ணணும். அது இப்போ இதெல்லாம் ஷார்ட்டான மெத்தடுக்கு போன காரணமாக தான். இப்போ வந்து இந்த ரசம் நாங்கள் ரெடி பண்ணும்போது நாலு பேர் சேர்ந்து ரெடி பண்ணோம். இப்போ வந்து எல்லாமே பாக்கெட் ஆகி போச்சு. ரசம் தான் பாக்கெட்டு போனால் பாக்கெட்டு பாக்கெட்டு பிரித்து அப்படியே ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதனால் வந்து இது வந்து நிலவேம்பு வீட்டில் எல்லாம் வச்சுருக்கணும். அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்குங்க நிலவேம்பு. இது பேர் இது கூட ஏழு மிளகு சேர்த்துக்கணும். ஏழு மிளகு நிலவேம்பு ஏழு தலை இலைன்னு சொல்லுவோம் நான். இலை ஏழு இலை ஏழு மிளகு மூணு வெத்தலை. இப்போ வெத்தலை செடியும் எல்லாம் நர்சரியிலே இருக்குது. எங்கே போனாலும் நர்சரியில் வந்து பூச்செடி தான் வாங்குறீங்க. ரோஜாப் செடியை ரோஜாப் செடின்னு இந்த மூலிகைக்கும் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் போய் கேட்கும் போது அவன் தெரிஞ்சுக்கும், எனக்கு வந்து வெத்தலை செடி கொடுன்னு கேளுங்க, நிலவேம்பு கொடுன்னு கேளுங்க. அவனுக்கு நிலவேம்பு தெரியாது, பெரிய நாங்கள் கொடுன்னு கேளுங்க. கேட்டு இந்த மூணு என்னென்ன சொன்ன சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் தெரிஞ்சு முடியும். இது என்ன செய்யணும், கடிச்சவங்களுக்கு உடனே வந்து வெத்தலையில் வந்து இதை வந்து பணம் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தெரிஞ்சுங்க, பணம் சம்பாதிக்கிறவங்க உங்களுக்கு மருந்து உள்ளக்கிற மருந்தை வந்து வெளியே காட்ட மாட்டாங்க. எப்பயுமே வந்து நீங்கள் பாரு நாட்டு மருந்து கடைங்க பணம் சம்பாதிக்கிறவங்க சுற்றி கொடுப்பாங்க அப்படி. ஏன்னா பப்ளிக்கில் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மிளகு தானே இது என்ன பெரிய ஒரு காங்கிறேன்னு. உள்ளே இப்படி மடித்து நாளாக கொடுப்பாங்க உங்களுக்கு மிளகு சொல்லுவாங்க. ஆனால் சிறிய நாங்கள் உள்ளே இருக்கோம். இந்த நிலவேம்பு சொன்னால் அது உள்ளே இருக்கோம். ஏழு மிளகு உள்ளே இருக்கும். வெத்தலில் நீங்கள் போட்டு மெல்ல 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 கசப்பு தன்மை அதிகமாக ஆகும். வெத்தலுடைய கசப்பும் மிளகுடைய கசப்பும் உள்ளே சிறிய நாங்களுடைய கசப்பும் மூணு ஏறுனா தலைக்கு ஏற ஏறாது. அதுக்கு பிற்போடு வந்து நீங்கள் அவரை நிலப்படுத்தி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும். தூங்க விடக்கூடாது. தூங்கினாங்கன்னா அப்படி சப்போஸ் வந்து எப்போ பாம்புன்னு சொல்ல முடியாது. தூங்க விடக்கூடாது. மெயினாக தூங்கக்கூடாது. போகிற வரையும் ஹாஸ்பிட்டல் போகிற வரையும் தட்டி கொடுத்துனே இருக்கணும், பேச்சு கொடுத்துனே இருக்கணும். ஏன்னா தூங்கினாங்கன்னா செய்யும் ரத்தம் சர்க்கிள் தப்புன்னு நான் தடிக்கிறோம் சொல்கிறது கேளுங்க. அது மாதிரி செய்யணும். ஏன்னா அது முக்கியமான இது சொல்கிறேன். அது
அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலு தான் போகணும். நீங்கள் தம்பி சொன்னேன் சொல்லிட்டு இதை மட்டும் கொடுத்துட்டு வச்சிருக்கக்கூடாது. தலைக்கு ஏறாமல் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் போகிற வரையும் கேரண்டி. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லலாம், சார் நாங்கள் இதை அவருக்கு வாயில் கொடுத்தோம், இந்த பொருளை கொடுத்தோம் சொல்லலாம். அதை ரெண்டாவது வந்து எழுதிங்க, தீ காயத்துக்கு சொல்கிறேன், அந்த இது சொல்லுங்கள், கொடுங்க.